வணக்கம். அவர்களே, தமிழரசு கட்சியின் தலைமை பதவியிலிருந்து தான் விலகுவதாக மாவை சீனாதிரி ஐயா அறிவித்திருக்கின்றார். எழுத்து மூலமாக ஒரு கடிதம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டிருப்பது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த கட்சியின் தலைமை பதவியில் இருந்தாலும் தனக்கு தெரியாமல் தான் அங்கே நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியும், சுமந்திரன் அணி வந்து மிகுந்த அளவில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நினைக்கிறோம், இது யாழ்ப்பாணத்திலேயே இல்லை உலகத்திலேயே தான் முதல் முறையாக ஒரு அதிசயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அணி, ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிற அணி ஆதிக்கம் செலுத்துகின்ற பேரில் அதை பார்த்து பயந்து ஒரு கட்சியின் தலைமை பதவியில் இருக்கிறவரால் கட்சியை விட்டு வெளியில் போகிறார் அப்படின்னு. வளமை எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வேலைக்கு அந்த பிரச்சனைக்குரியால தான் கட்சியை விட்டு விலக்குவாங்க. ஆனால் இங்கே வந்து தலைமையாக இருக்கிறவரை வந்து கட்சியை விட்டு ஓடுறார் விலகிறாருன்னு சொல்லி சொன்னால், இவன் வந்து இவ்வளவு இப்போ 30-40 வருஷம் அரசியல் இருந்தான்னு சொல்லி மாறுதட்டி கொண்டு வெடிச்சு கொண்டு தெரிஞ்ச ஆக்கள், சிங்களவர்களிடமான வந்து நாங்கள் பேசி தீர்வு தமிழர்களுக்கு பெற்று தருவோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டு தெரிஞ்ச ஆக்கள், ஏன் புலிகள் காலத்திலேயே வந்து வெள்ள வட்டி வச்சு தாங்கள் பிரதிநிதிகள், அவையுடைய பிரதிநிதிகள் அவைக்கு வேலை செய்யுமான்னு சொல்லி நம்ப வச்சு கொண்டு இருந்தவர்கள் ஒன்றுமே இல்லாமல் ஒரு அடிமாடு மாதிரி தான் உண்மையில் இருந்திருக்கிறார்கள்ன்றது வந்து, எந்த ஒரு ஆளுமையும் இல்லாமல் ஒரு கட்சியை சரியான முறையில் நடத்தவும் தெரியாமல் சரியான முறையில் எந்த ஒரு முடிவுகள் எடுக்கலாம் துணிவு இல்லாதவர்கள் தான் இவர்கள்னு சொல்லி சொன்னேன். இவர்கள் உண்மையில எப்போ விலகி இருக்க வேண்டியாக்கள், சரியான லேட் இவர்கள் இப்போ விலகி. அதுவும் சுமந்திரன் வந்து நாங்கள் சுமந்திரனுக்கு சில இந்த விடயங்களில் நன்றியை கூட சொல்லிக்கொள்ளலாம். காரணம், இந்த மாதிரி துன்பங்கள் வந்து இதுகளை இப்போ கெட்டதிலும் நல்லதுன்ற மாதிரி தான் நாங்கள் இதை வந்து எடுத்துக்கொள்ளணும். காரணம், இவ்வளோ கலைஞர்கள் வந்து மக்களை இப்படி தான் மாற்றிருக்காங்க. இவங்க எந்த ஒரு ஆளுமையும் இல்லை, ஒரு தலைமைன்னு சொல்லி சொன்னால் ஆளுமை இருக்கணும், துணிவு இருக்கணும், அது எதுவுமே இல்லாமல் இவர்கள் சும்மா பேருக்கும் தங்கண்ட தனிப்பட்ட நலன்களுக்கு தான் இவர்கள் வந்து வழியில் ஒரு கலசை காட்டிக்கொண்டு தெரிஞ்சிருக்கிறார்கள், இல்லை தங்களை பெரிய ஒரு போலி பிம்பத்தை வந்து மக்களுக்கு காட்டிக்கொண்டு தெரிஞ்சிருக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்கு பதவி ஒன்றுமே இல்லை. இவன் 40 வருஷமோ 30 வருஷத்துல இவன் அரசியல் என்று சொல்கிற எதிலுமே இவன் எதையுமே குறிப்பிட்டதுக்கள் எதுவுமே செய்யதும் இல்லை, மக்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை, தங்களுக்கு எல்லாம் நல்லா செஞ்சிருக்கணும் அப்போ செஞ்சதில்லை. இப்போ கடைசியாக இங்கே வந்தோடனே இப்போ ஒன்றுமே இல்லாமல் போய்க இவர்கள் வந்து தனிப்பட்ட ரீதியில் தாக்குதலை வலிக்கணும் இல்லை சொன்னால் உண்மை தனியாக விட்டு ஓடினும் என்று சொல்லிக்கொள்ளலாம். அவ்வளோதான், அரசியல் விட்டு ஓடுறாங்களா அப்படின்னே சொல்லிக்கொள்ளலாம். எதுவுமே செய்யலாமல் இது ஒரு விதத்தில் நல்லா தான் முடிய போய் சொன்னால், நாங்கள் ரெண்டு திருடர்கள் இருக்கிறான்னு சொல்லி பதவி அதில் ஒன்று இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு நாங்கள் அவ்வளோக்கு சந்தோஷப்படலாம். இதுதான் இதில் எங்களுடைய கருத்து. இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துல தான் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.